ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 செகண்ட் GK. இந்த வீடியோவில் குடியரசு தின விருதுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் நர்த்தகி நடராஜ். கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் GK நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நாட்டின் 74வது குடியரசு தின விழா தமிழக அரசு சார்பில் சென்னையில் நடைபெற்றது. விழாவில் வீரதீர செயல், காந்தியடிகள் காவலர் விருது, கோட்டை அமீர் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை முதல்வர் MK ஸ்டாலின் வழங்கினார். வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் யாருக்கு வழங்கப்பட்டது? விடை: அரசு ஊழியர் பிரிவில் பே சரவணன் மற்றும் ஜெயக்குமார் பொன்னரசு. வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் அரசு ஊழியர் பிரிவில் சென்னையைச் சேர்ந்த தலைமை காவலர் பே சரவணன் பெற்றார். இவர் அமைந்தகரை பகுதியில் ஏற்படவிருந்த மிகப்பெரிய தீ விபத்தை தடுத்து நிறுத்தினார். வேலூரைச் சேர்ந்த ஜெயக்குமார் பொன்னரசு சென்னை திருவல்லிக்கேணியில் ஆண் செவிலியராக பணியில் இருந்தபோது மருத்துவமனையில் ஏற்பட்ட தீயை உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வந்தார். வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் பொதுமக்கள் பிரிவில் ஜே அந்தோணிசாமி, நா ஸ்ரீகிருஷ்ணன், ஆ செல்வம் ஆகியோர் பெற்றனர். வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் ₹1 லட்சத்துக்கான காசோலையும் ₹9000 மதிப்பிலான பதக்கமும் சான்றிதழும் கொண்டது. கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை: MA இணையத்துள்ளா. வேளாண்மை துறைக்கான சிறப்பு விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை: கா வசந்தா. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி வட்டம் ஆளவயல் கிராமத்தைச் சேர்ந்தவர் கா வசந்தா. 20 ஆண்டுகளுக்கு மேலாக செம்மை நெல் சாகுபடி முறையை பின்பற்றி வருகிறார். வேளாண்மை துறைக்கான சிறப்பு விருதுடன் ₹5 லட்சத்துக்கான காசோலையும் வழங்கப்பட்டது. காந்தியடிகள் காவலர் பதக்கம் யாருக்கு வழங்கப்பட்டது? விடை: கள்ளச்சாராயம் உட்பட போதைப் பொருள்களை கட்டுப்படுத்தும் பணியில் தீவிரம் காட்டும் காவல் அலுவலர்களுக்கு காந்தியடிகள் காவலர் பதக்கம் வழங்கப்பட்டது. காந்தியடிகள் காவலர் பதக்கம் பெற்றவர்கள் தா ஆ பிரியதர்ஷினி, கா ஜெயமோகன், சா சகாதேவன், பா இனயாத் பாசா, சு சிவனேசன். விருதுடன் ₹40,000க்கான காசோலை பதக்கமும் வழங்கப்பட்டது. சிறந்த காவல் நிலையத்துக்கான முதலமைச்சர் விருதை பெற்ற காவல் நிலையம் எது? விடை: முதலிடம் திருப்பூர் வடக்கு காவல் நிலையம், இரண்டாம் இடம் திருச்சி கோட்டை காவல் நிலையம், மூன்றாம் இடம் திண்டுக்கல் காவல் நிலையம். தமிழக குடியரசு தின விழாவின் அணிவகுப்பு அலங்கார ஊர்திகளில் முதலிடம் பிடித்த துறை எது? விடை: காவல்துறை. அரசு துறைகளின் திட்டங்கள் சாதனைகளை பறைசாற்றும் வகையில் பல்வேறு அரசு துறைகளைச் சார்ந்த 22 அலங்கார ஊர்திகள் அணிவகுத்தன. அதில் முதலிடம் காவல்துறை, இரண்டாம் இடம் தீயணைப்புத்துறை, மூன்றாம் இடம் செய்தித்துறை பிடித்தது. நண்பர்களுக்கான கேள்வி: 2022ஆம் ஆண்டுக்கான மேஜர் தயான்சந்த் கேல்ரத்னா விருது பெற்றவர் யார்? ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.